வணக்கம் நேர்களே, இன்றைக்கி உலகளவில் மக்களை பயமுறுத்திட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் பற்றிய சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர நிலையில் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாகியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் டெஸ்ட் கிட். அது என்ன ரேபிட் டெஸ்ட் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கொரோனா தொற்று இருக்குதா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறது தான் அந்த ரேபிட் டெஸ்ட் கிட் கருவி. இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் கருவியை ICMR, அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு 66 நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வணிகம் பண்ணுற 66 நிறுவனங்களோட பட்டியலில் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியலில் இந்த நிறுவனத்தோட பெயரே இல்லை. அந்த நிறுவனத்துக்கிட்ட நம்ம தமிழக அரசு ஒப்பந்தம் பண்ணி சீனாவிலேருந்து இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் கருவியை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் கருவியை பெயர், அதாவது ICMR கொடுத்த பட்டியலே பெயர் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் ஏன் ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேள்வியை நம்ம வந்து முன்வைக்கிறோம். இதுக்கே அவங்களுக்கு விட தெரியாத பொழுது ஒரு கருவி 600 ரூபாய் விலை போட்டு 3.36 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தமிழக அரசு இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டு கருவியை வாங்கியிருக்காங்க. இதே ரேபிட் டெஸ்ட் கிட்டு கருவியை வெறும் 337 ரூபாய் விலையில் சத்தீஸ்கர் மாநிலம் தென்கொரியாவிலேருந்து வாங்கியிருக்காங்க. இவ்வளவு கம்மியான விலையில் கிடைக்கும்போது தமிழக அரசு ஏன் இவ்வளவு அதிகமான விலையில் வாங்கியிருக்கு அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுபோக இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டு கருவியும் ரிசல்ட்டு தப்பாக கொடுக்கறதுனால இந்த கருவிகள் எல்லாமே போலியே அப்படின்ற சந்தேகமும் நமக்குள்ளே எழுது. தமிழ்நாட்டில் எத்தனையோ மூத்த மருத்துவர்கள் இருக்கும் பொழுது, மூத்த மருத்துவ பணிகள் கழக நிறுவனங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு நிறுவனத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றது இன்னொரு கேள்வி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற, அரசு மருத்துவமனைகளுக்கு தேவைப்படுற மருந்துகள் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம்தான் கொள்முதல் செய்து அழிச்சிட்டு வருது. கடந்த 10 வருஷத்தில் இந்த கழகத்துக்கு மருந்து சப்ளை செய்கிற 185 நிறுவனங்கள் பட்டியலில் நீங்கள் ஒப்பந்தம் செய்த ஷான் ஃபயோடெக் அண்ட் டயக்னாஸ்டிக் நிறுவனத்தோட பெயரே இல்லை. கொரோனா தொற்று பரவுறதுனால சீக்கிரமாக மருந்து கண்டுபிடிக்குமாறு கடந்த மார்ச் 29 மருத்துவ பணிகள் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் உமாநாத் 229 நிறுவனங்களுக்கு தனித்தனியாக கடிதம் எழுதி அனுப்பினார். அதிலும் அந்த நிறுவனத்தோட பெயர் வந்து இடம்பெறலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க? ஒரு தவறு ரிசல்ட் தர கருவியை மத்திய அரசின் அனுமதியே இல்லாத ஒரு நிறுவனத்திட்ட வாங்கி இருக்கிறது எல் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. பொறுப்பாக செயல்பட வேண்டிய அரசே இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டால் மக்கள் எந்த விதத்தில் தமிழக அரசை நம்புவது அப்படின்றது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்குது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.